சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மயிலாடுதுறையில் இரண்டு கைகள் இல்லாத நிலையில் சிறிதும் மனம் தளராமல் தன்னம்பிக்கையுடன் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் பங்கேற்று தேர்வு எழுதிய மாணவி லட்சுமி 277 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார். பிறந்தபோது இரண்டு கைகளும் இல்லாத பெண் குழந்தை என்பதால் பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டு மயிலாடுதுறை ஆதரவற்றோர் காப்பகமான அன்பகத்தில் குழந்தையாக இருந்ததில் இருந்து தற்போது வரை அங்கேயே வளர்ந்து வருகிறார் லட்சுமி. இரண்டு கைகள் இல்லாத மாணவி லட்சுமி ஆதரவு இல்லத்தில் வளர்ந்து தற்போது நம்பிக்கையுடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக திகழ்கிறார். அவரது வெற்றி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. காப்பகத்தில் மாணவி லட்சுமியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாற்றுத்திறனாளி மாணவி லட்சுமியை பார்த்து மற்ற மாணவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் எனவும், தேர்வில் தோல்வியடைந்தாலும் மதிப்பெண் குறைந்தாலும் அதற்காக தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை கைவிட்டு லட்சுமி போல் நிமிர்ந்து நிற்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் லட்சுமி என்ற மாணவி இரண்டு கைகளும் இல்லாத நிலையில் ஆசிரியர் உதவியுடன் தேர்வு எழுதினார். மனம் தளராமல் தன்னம்பிக்கையுடன் தேர்வு எழுதிய மாணவி பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளார். தேர்வில் தோல்வியுறும் மாணவ மாணவியர் லட்சுமி தேர்ச்சி பெற்றிருப்பதை உதாரணமாக கொள்ள வேண்டும். அவரின் வெற்றி பாராட்டுக்குரியது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். மாணவி லட்சுமியின் உயர்கல்விக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும் எனவும், காப்பகத்திற்கு தேவையான உதவிகளும் அளிக்கப்படும் என்றார். அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன் ஆகியோர் நேரில் சந்தித்து மாணவிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.